சென்ற பாடலில் ராமனால் எய்யப்பட்ட அம்பானது கடுமையான வெப்பத்தை தந்ததினால் அந்த கடல் ஆனது முற்றிலுமாக தன்னினுடைய நீர்வளத்தை இழந்தது. இதை சொல்ல வந்த கம்மன் என்ன சொல்லுகிறான், அம்பினது வெப்பம் கடலின் நீரை வற்றச் செய்தது. இதை சொல்லுவதற்கு அவன் காட்டக்கூடிய நயமான மேற்கோள் என்னவென்றால், பூதங்கள் ஒன்றினுள் ஒன்று ஒடுங்கும் இல்லையா, நிலம் நீரினுள் ஒடுங்கும், நீர் நெருப்பினில் ஒடுங்கும், நெருப்பு காற்றினில் ஒடுங்கும், காற்று வெளி என்கின்ற ஆகாயத்தில் ஒடுங்கும். ஆகவே இது இன்று வரைக்கும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரியதோர் உண்மை. அந்த உண்மையை மற்றவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவினதாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ராமனால் எய்யப்பட்ட அம்பு அது உருவாக்கிய வெப்பம், அந்த வெப்பத்திலே கடல் நீரானது ஒடுங்கியது. இந்த உண்மையை உலகினுக்கு அறிவிப்பது போல இந்த ராமனது அம்பின் வெப்பம் இவ்வாறு செயல்பட்டது என்று சொன்ன கம்பன் இனி அந்த கடலிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை சொல்ல முன் வருகிறான். என்ன ஆயிற்றா, ராமனது கோபத்தினால் வலிந்து எய்யப்பட்ட கனைகள் கடலை தாக்கியதினால் என்ன ஆயினவா, மங்களம் பொருந்திய தவத்து மாதவர் கங்குலும் பகலும் அக்கடலுள் வைகுவர் அங்கம் வெந்திலர் அவன் அடிகள் என்னலால் பொங்கு வெங்கணல் எனும் புனலில் போயினர். ரொம்ப அழகு. இதில் ஒரு புது செய்தியை வேறே கம்பன் சொல்ல முன் வருகிறான். எப்படியா, மங்களம் பொருந்திய, மங்களம்னா நன்மை, எல்லா காலத்தும் நன்மை பயக்கக்கூடியதை மங்களம்னு சொல்லுவோம். இப்படி நன்மை பயக்க தகுந்த செயல்களை செய்யக்கூடிய தவசியர்கள் துறவியர்கள் மங்களம் பொருந்திய தவத்து மாதவர், இடைவிடாது தவங்களை செய்து கொண்டு அவைகளினால் நன்மைகளை மட்டுமே உலகினுக்கு தரக்கூடிய இந்த துறவியர்கள் எங்கு தவம் செய்கிறார்களா, கங்குலும் பகலும் அக்கடலுள் வைகுவர், கடலினுடைய ஆழத்துல இரவு பகல் என்கின்ற இரண்டு வேளையிலோ அந்த கடலினது ஆழ்பரப்பிலே அமர்ந்து தவம் செய்வார்கள். அந்த காலத்துல இந்த மாதிரி தவம் செய்தல் உண்டான்னு கேட்டா உண்டு. இப்ப அண்மை காலத்துல ஒரு நடன நிகழ்ச்சிக்காக சில கருத்துக்களை தொகுத்த பொழுது மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய அழகர் மலை, அந்த அழகர் மலையில ஒரு புராண நிகழ்வு என்ன என்றால், ஒரு துறவி தன்னுடைய சாபமானது நீங்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆற்றிலே ஆழமான பகுதியில தொடர்ந்து தவம் செய்கிறார். அப்ப அந்த துறவி கேட்கிறார், எப்பொழுது எனக்கு விமோசனம் கிடைக்கும்? அப்பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட விமோசன வார்த்தை என்னவென்றால், எப்பொழுது பெருமாள் இந்த ஆற்றிலே இறங்குகிறாரோ, அவனது திருவடி இந்த ஆற்றிலே எப்பொழுது படுகிறதோ, அப்பொழுது உனக்கு விமோசனம் கிடைக்கும். அதுதான் இன்றைக்கும் நாம மதுரையம்பதியில அந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்குதல் என்கின்ற நிகழ்ச்சியை பார்க்கிறோம். ஆகவே அங்கு இருக்கக்கூடிய மாண்டியூக்கியருக்கு இந்த அழகனாகிய திருமால் ஆற்றில இறங்க அவனது காலானது அந்த நீர்த்தடத்தில் பட்ட உடனே அவருடைய சாபமானது விமோசனமாயிற்று. என்ன தெரிகிறது, துறவியர்கள் நீரினது ஆழப்பகுதியிலே அமர்ந்த நிலையிலே தவம் செய்யும் மரபு உண்டு. இரவாயினும் பகலாயினும் அவர்கள் தொடர்ந்து தங்கள் தவத்தை செய்யும் மரபை கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்திய அழகர் மலையில இருக்கக்கூடிய தலபுராணம் சொல்லுவதோடு பின்னாளில் வைணவத்துல பிள்ளை பெருமாள் ஐயங்கார் எழுதின திருவரங்க கலம்பகத்துல ஒரு பாடல் வரும். அந்த பாடல்ல ஆசிரியர் கேட்கிறார், காயிலை தின்றும் பூவலம் வந்தும் நீரிடை நின்றும் தீயிடை நின்றும்
தவம் செய்யக்கூடிய துறவியர்களே, உங்களுக்கு அதனால் புண்ணியம் கிடைக்கிறதா தெரியாது. மாறாக தாய் எனும் அன்பன் அவன் குடிகொண்டிருக்கக்கூடிய கோயில் ஆகிய திருவரங்கத்தினுக்கு சென்று ஒரு முறை பணிந்து எழுங்கள். தாயெனும் அன்பன் பாயல் முகுந்தன் கோயில் அரங்கம் பணியீர். அவனது திருவரங்கத்திற்கு சென்று அவனது திருவடியில் நீங்கள் வணங்கினீர்கள் என்றால் பிறவிதோறும் உங்களை தொடர்ந்து வரும் வினைகள் யாவும் தீரும். அதனோடு உங்களுக்கு உரியதாகிய நன்மை இவ்வாறு உடலை வருத்தி கொண்டு மேற்கொள்ள வேண்டிய தவங்கள் ஏதொன்றும் செய்ய வேண்டாம் என்று பிள்ளை பெருமாள் ஐயங்கார் எழுதுவர். ஆகவே இந்த மரபு இருந்திருக்கிறது. நீரினது ஆழ் பகுதியில் சென்று தவம் செய்தல், அதுதான் இங்க சொல்றார். கங்குலும் பகலும் அக்கடலுள் வைகுவர். வைகுவர்னா தங்கி இருப்பவர்கள், வைகுதல் தங்குதல். அவ்வாறு ஆழ்கடலினுடைய பகுதியில தவம் செய்யக்கூடியவர்கள் அங்கம் வெந்திலர். ராமனால் இடப்பட்ட அம்பு எல்லா நீரையும் வற்ற வைத்தது என்றாலும் அந்த கடலின் ஆழ்பகுதியிலே தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய முனிவர்களை இந்த அம்பானது அதிலிருந்து தோன்றிய வெப்பமானது சுடவில்லை. ஏன்னா அவன் அடிகள் எண்ணலால் அந்த மேலான ராமன் ராமனை பரம்பொருளாக எண்ணி அவனது திருவடிகளையே மனத்தினுள்ளே எண்ணி துதித்து தவம் செய்வதனால இந்த ராமனது அம்பு அதிலிருந்து தொடங்கிய அதிலிருந்து தோன்றிய வெப்பம் இவர்களை ஒன்றும் செய்யவில்லையாம். அதை விட அழகான குறிப்பு தந்தார். பொங்கு வெங்கனல் எனும் புனலில் போயின. அந்த துறவியர்களுக்கு அந்த கடுமையான வெப்பத்தினை தரக்கூடிய நெருப்பு கூட புனலை போல் குளிர்ந்து காட்சியளித்தது. ஏனென்றால் இறைவனை யார் ஒருவர் இடைவிடாது நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் இருக்காது. இவர்கள் எந்த இறைவனை எண்ணி தவம் இருக்கிறார்களோ அந்த இறைவனால் எய்யப்பட்ட அம்பு இவர்களை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. அவர்கள் அந்த வெப்பத்தை கூட மிக அழகானதோர் குளிர்ந்த நீர் என கொண்டு அந்த தவத்தை தொடர்ந்து செய்கிறார்களாம் அந்த கடலிலே. அடுத்து தென்திசை குடதிசை முதல திக்கு எலாம் துன்றிய பெரும் புகை படலம் சுற்றலால் கன்றிய நிறத்தன கதிரவன் பரி நின்றன சென்றில நெறியின் நீங்கின. அந்த கடலானது இந்த வெப்பத்தினாலே மிகப்பெரியதாகிய புகையோடு எரிகிறதாம். அதனால என்ன ஆயிற்றா, தென்திசை குடதிசை முதல திக்கு எலாம் தெற்கு மேற்கு முதலான எல்லா திசைகளிலும் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா திசைகளிலும் இந்த புகை மண்டலமானது சென்று மூடிக்கொண்டதாம். துன்றிய பெரும் புகைப்படலம் சுற்றலால் இந்த கடல் எரிவதினாலே அதனால் எழுந்த புகை மண்டலமானது அனைத்து திக்குகளையும் சென்று மூடிவிட்டதால் கதிரவன் பரி வான வழியிலே ஒற்றை சக்கரத்தில் சென்று கொண்டிருக்கிறானே சூரியன், அவனது ஏழு குதிரைகள் இருக்கின்றது அல்லவா, அந்த ஏழு குதிரைகளும் கன்றிய நிறத்தன தங்களுக்கு உரிய பசுமையான நிறத்தை இழந்து கருத்து போயின. சூரியனது குதிரைகள் பசிய நிறத்தில் இருக்கும். ஆகவே இந்த கடலிலிருந்து எழுந்த தீ அதனால் விளைந்த புகை மூட்டம் அது எல்லா திக்குகளையும் சென்று மூடிவிட்டதனால வான வழியிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய சூரியன் அவனது தேரிலே பூட்டப்பட்ட குதிரைகள் தங்களினுடைய பசுமை நிறத்தை இழந்து கருத்து போயின கன்றி போயின நின்றன சென்றில நெறியின் நீங்கின. அவைகள் புகை மூட்டத்தினால எங்கு செல்வது எந்த திசையில் செல்வது என்று எவ்வாறாயிலும் சென்றால் வழி தவறிவிடுமோ என்று அந்த குதிரைகள் அப்படியே நின்று விட்டன. ஏனென்றால் பாதையே தெரியவில்லை, வான்வழி முழுவதும் புகையின் மூட்டம். அதற்கடுத்து ராமனோட ஒப்பிட்டு ஒரு செய்தியை சொன்னான் கம்பன். பறவைகளெல்லாம் எண்ண எண்ணுகின்றனவாம், பிரிந்தவர்க்கு உரு துயர் எனும் பெற்றியோர் அறிந்திருந்தும் அறிந்திலர் அணையராம் என செறிந்த தம் பெடைகளை தேடி தீக்கொள மறிந்தன கரிந்தன வானப்புள்ளெல்லாம்.
இந்த கடல் பற்றி எரிகிறது, அதிலிருந்து தோன்றின தீச்சுவாலைகள் எல்லாம் வானவெளியில பறந்து கொண்டிருக்கக்கூடிய பெண் பறவைகளை எல்லாம் கொன்று விட்டது. இந்த ஆண் பறவைகள் என்ன எண்ணுகின்றனவா, பிரிந்தவர்க்கு உரு துயர் எனும் பெற்றியோர், பிரிந்து வாழ்பவருக்கு உற்ற துன்பம் எத்தகையது என்பதை அறிந்திருந்து, அந்த துன்பத்தை அறிந்திருந்தவன் யார், ராமன். அவன் மனையாகிய சீதையை பிரிந்து அவன் துன்பத்தில் இருக்கான். அப்போ பெண்ணை துணையை பிரிந்திருக்கக்கூடிய ஆடவனது நிலை எவ்வாறு இருக்கும் என்பது ராமனுக்கு தெரியும் அல்லவா. தெரிந்திருந்தும் என்ன செய்தா, அறிந்திலர் அணைய ராம் என அறியாதவரை போன்று இந்த கொடுமையான அம்பை கடலில் எய்து அதனால் நெருப்பானது தோன்றி எங்களினுடைய பெண் பறவைகளை எல்லாவற்றையும் இந்த ராமனது பாணத்திலிருந்து வந்த வெப்பம் கொன்று விட்டதே. ஆகவே அவ்வாறு இறந்த பெண் பறவைகளை தேடிக்கொண்டு ஆண் பறவைகள் வருகின்றனவா, செறிந்த தம் பெடைகளை தேடி, நிறைந்த தங்களினுடைய பெண் பறவைகளை தேடி வந்து தீக்கொள, அவ்வாறு வந்த ஆண் பறவைகளெல்லாம் தீக்கொள மறிந்தன கரிந்தன வானப்புள் எல்லாம் நெருப்பு பற்றியதால் அந்த ஆண் பறவைகளும் அந்த நெருப்பினுள்ளே சிக்கி கருகி இறந்து போயினவா. ஆகவே வானவெளியில் இருந்த பறவைகள் கூட்டம் முற்றிலுமாக கரிந்து எரிந்து போயின கடலிலிருந்து தோன்றிய தீயினது வெம்மையால். கமை அரும் மணிக்கணக்கு கமை அரு கருங்கடல் கணலி கை பறந்து அமைவனம் ஒத்த போது அறைய வேண்டுமோ, சுமையுறு பெரும் புகைப்படலம் சுற்றலால் இமயவர் இமைத்தனர் வியர்ப்பும் எய்தினர். ஒரு இயற்கைக்கு முரணான காட்சியை சொல்றான். தேவர்கள்னு சொன்னா கண்ணு இமைக்க மாட்டார்கள், திறந்த கண் திறந்தபடியே இருக்கும். ஆனால் இந்த கடலானது பற்றி எழுந்து அதனால் ஏற்பட்ட புகை கண்களை உறுத்துவதினாலே இதுகாரும் கண்களை இமைக்காமல் வைத்திருந்த தேவர்கள் கூட தங்கள் கண்களை இமைத்தார்கள் இந்த புகையினுடைய கொடுமை தாங்க இயலாமல். பாட்டு பாருங்க. கமையறு கருங்கடல் பொறுமையற்று எப்பொழுது முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அலைகளை உடைய பெரிய கடல், கனலி கை பறந்து ராமபிரானினுடைய கையிலிருந்து புறப்பட்ட அம்பு அது உருவாக்கின வெப்பத்தினால் அந்த நெருப்புகளின் ஜுவாலைகள் எல்லா பக்கங்களிலும் பரவ அமைவனம் ஒத்த போது தீப்பிடித்து தெரிந்த மூங்கில் காட்டை பற்றி எரிவது போல. மூங்கில் காட்ட நெருப்பு வச்சு பார்த்தாதான் தெரியும். இந்த மலை நிலத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கலாம், பார்த்திருக்கலாம். மூங்கில் காட்டில் நீங்க யாரும் நெருப்பெல்லாம் வைக்க வேண்டாம். முற்றின மூங்கில்கள் உலர்ந்து போயின என்றால் மூங்கில்கள் எல்லாம் குற்று குற்றாதான் வளரும், குற்று செடியாதான் வளரும், கூட்டம் கூட்டமாக தான் வளரும். அதில் ஏதாகிலும் ஒரு மூங்கில் நன்கு உலர்ந்து அவைகள் மெல்ல அந்த குற்றினிடையே காற்றினுடைய ஏற்றுதலால் ஆட தலைப்பட்டதுன்னா ஒரு மூங்கில் அடுத்த மூங்கிலோட உராயும். இந்த ரெண்டு மூங்கிலும் காஞ்ச மூங்கில்களாக இருந்தால் உடனே நெருப்பு பொறி பற்று. அந்த மூங்கிலினுடைய உலர்ந்த இலைகள் சட்டென்று பற்றி கொள்ளும். அந்த மூங்கில் ஒரு குற்று எரிய தொடங்கியது என்றால் என்ன ஆகும், அந்த நெருப்பு கூட கூட மூங்கியல்கள் வெடிக்கும். மூங்கியல்கள் வெடிக்க வெடிக்க நெருப்பு வெடித்து சிதறி அடுத்த குற்றில போய் விழும், அதை பற்ற வைத்து விடும். ஆகவேதான் மூங்கியல் காடுகள்ல நெருப்பு ஏற்பட்டதுன்னா அவ்வளவு எளிதில் சென்று அணைக்க முடியாது. நீங்கள் அணைப்பதற்கு சென்றால் வெடிக்கக்கூடிய மூங்கியலில் இருந்து தோன்றக்கூடிய நெருப்பு உங்கள் மீது வாரி கொட்டுவது போல கொட்டும். அதுபோல இந்த கடல்ல நெருப்பானது தொடர்ந்து ஒன்றிலிருந்து மற்றொன்று மற்றொன்றிலிருந்து பிரிதொன்று என்று பற்றி கொள்வது போல, எவ்வாறு மூங்கில் காடுகள் ஒன்றிலிருந்து மற்றொரு குற்று பற்றுவது போல தொடர்ந்து கடல் பரப்பு முழுவதும் நெருப்பாக காட்சி அளித்ததாம். ஆகவே அமை வனம் ஒத்த பொழுது, அமைனா மூங்கில், வனம்னா காடு,
மூங்கில் காடு தீப்பிடித்து தொடர்ந்து எரிவது போல் கடலின் மேல் பரப்பு முழுவதும் தீயினால் தொடர்ந்து எரியூட்டப்பட அறைய வேண்டுமோ அதை கூற வேணும். அப்ப என்ன ஆகும்? அந்த நெருப்பின் அது வேகம் கமை ஊரு பெரும் புகைப்படலம் சுற்றலால் சுமை பொருந்திய பெரிய புகைப்படலம் உலகம் முழுவதும் நிறைந்து போனதால் இமையவர் இமைத்தனர். இதுகாரும் கண்ணை இமைப்பதற்கு வாய்ப்பு இல்லாத தேவர்கள் கூட இந்த புகை தரக்கூடிய எரிச்சலினால் தங்கள் கண்களை இமைத்து கொண்டார்களாம். இமை தேவர்கள் கண்களை இமைக்கலாயினர், வியர்ப்பும் எய்தினர். அவர்களுக்கு உடம்பிலிருந்து வியர்வை எல்லாம் வராது. நம்மிலிருந்து பல நிலைகளில் வேறுபட்டவர்கள். அவர்கள் கால் பூமியில படாது. அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் மலர்கள் ஒளி இழக்காது, பொலி விழக்காது, வாடாது. அதே போல அவர்கள் கண்கள் இமைக்காது, அவர்களுக்கு வியர்க்காது, அவர்களது நிழல் பூமியில விழாது. இதெல்லாம் தேவர்களுக்காக சொல்லப்பட்ட சில சிறப்பு தகுதிகள். இப்படிப்பட்ட தகுதிகளை கொண்டுள்ள தேவர்கள் இந்த கடல் மேற்பரப்பில் ஏற்பட்ட வெப்பம், அதனால் விளைந்த புகை, அதனால் ஏற்பட்ட அந்த மண்டலம் வானவழியையும் நிறைத்ததினால் வானத்தில் இருக்கிற தேவர்கள் இதுகாரும் கண்ணை இமைத்ததே கிடையாது. இப்பொழுது இந்த புகை அடர்ந்து அந்த வானவழியையும் நிறைத்து விட்டதினால் கண்கள் இமைக்க தொடங்கினார்கள். அதோடு அவர்களுக்கு வியர்க்கவே வராது. ஆனால் இந்த கடலின் மேல் பரப்பு பற்றி எரிவதால் அதனால் ஏற்பட்ட வெப்பம் தாங்க இயலாமல் இதுகாரும் வியர்வையை சிந்தாத தேவர்கள் கூட உடல் வியர்த்து தடுமாற தலைப்பட்டார்கள். பூச்செலாதவள் நடை போல்கிலாமையால் ஏச்சு எலாம் எய்திய எகினம் யாவையும் தீச்செலா நெறி பிரிது இன்மையால் திசை மீச்செலா புனலவன் புகழின் வீந்தவள். பூச்செலாதவள் பூமேல் கூட நடக்க முடியாதவளாகிய சீதை, அவ்வளவு மென்மையானவள். அந்த பூக்கள் கூட, அந்த பூவினது இதழ்கள் கூட இவள் காலுக்கு உறுத்தலை செய்யும். வள்ளுவன் எழுதுவான் இல்லையா, அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாந்தரடிக்கு நெருஞ்சிப்பள். அனிச்ச மலர் முகர்ந்தாலேயே வாடும், அந்த மலர் மீது இவள் நடந்தால் அந்த மலர் இவள் காலை உறுத்தும். அந்த அளவினுக்கு அனிச்ச மலரை காட்டிலும் அன்னத்தின் தூவி என்று சொல்லக்கூடிய இறகினை காட்டிலும் மென்மையானவள் என்று வள்ளுவன் காட்டுவான். இங்கே கம்பன் ஒரு படி மேல போயிட்டு பூ இதழ்கள் கூட இவள் காலுக்கு உறுத்தலை செய்யுமா, பூ செல்லாதவள் பூமேல் கூட நடக்க முடியாத அளவினுக்கு மென்மைத்தன்மை உடையவளாகிய சீதை நடை போல்கிலாமையால் நடையை ஒத்தில்லாமையினால் ஏச்சியலாம் எய்திய எகினம் யாவையும் பழிப்புக்கு ஆளான அன்னப்பறவைகளெல்லாம். ஒரு காலத்துல இலக்கியத்துல நடைன்னு சொன்னா அன்னம்னு தான் சொல்லும் மரபு. அன்னம் போல நடை நடந்து திரைப்பட பாடல்ல கூட இருக்கு. இந்த அன்னத்தின் நடை அன்னது அன்னம் எவ்வாறு நீர் பரப்பில் இயங்குகிறதோ பார்த்தா தெரியும். அன்னம் இல்லை, அந்த அன்னத்திற்கு பதிலாக நீர்ல வாழக்கூடிய ஸ்வான் அது அப்படியே நகரக்கூடியதை பார்த்தீங்கன்னா அது இயங்குவதே தெரியாது, ஆனால் அப்படி மெல்ல போய் கொண்டிருக்கும். அதுபோல நடை பழகுவதே தெரியாமல் மென்மையாக நடக்கக்கூடிய இந்த சீதை இருக்கிறாளே, அவளினது மென்மையான நடைக்கு தாங்கள் ஒப்பாகவில்லையே என்ற கவலையினால் அன்னங்கள் எகினம்னா அன்னங்கள் எல்லாம் தீச்சலா நெறி பிரிது இன்மையால் தீச்சல்லாத வேறு வழிகள் ஏதும் இல்லாது போனதினாலே திசை மீச்சலா எல்லா திசைகளிலும் மேலே பறந்து செல்ல புனலவன் புகழின் வீந்தவாள். அதனால் கடல் அரசனது வருணனது புகழ் எவ்வாறு அழிந்ததோ அதுபோல இவைகள் எல்லாம் அழிந்து கீழே விழுந்தன். தப்பிக்கிறதுக்கு வான்வழியில பறக்க முற்பட்டனவாம் இந்த அன்னங்கள். ஆனால் கடலிலிருந்து தோன்றின நெருப்பானது அந்த அன்னப்பறவைகளையும் கீழே விழச் செய்ததாம். எது போல கடல் மன்னனாகிய வருணனது கர்வத்தை ராமனது அம்பு எவ்வாறு விழச் செய்ததோ அதுபோல இந்த கடலிலிருந்து எழுந்த நெருப்பானது சீதையோடு போட்டி போட முடியாத இந்த அன்னங்களை எல்லாம்
விழச் செய்து இறக்கச் செய்தான். பம்புரு நெரும் மன்னிக்கணும் பம்புரு நெடும் கடல் பறவை யாவையும் உம்பரின் செல்லல் உற்று உருகி விழுந்தன. அம்பரம் அம்பரத்து ஏகல் ஆற்றல இம்பரில் உதிர்ந்தன எரியும் மெய்யன். பம்புரு நெடுங்கடல் பறவை யாவையும், அந்த நீண்ட கடலில் வாழக்கூடிய நீர்ப்பறவைகள், நீர்ப்பறவைகள்னு தனியாக உண்டு, நீர்க்காகம் உண்டு, நீர்க்கோழி உண்டு. ஆகவே நீர்நிலைகளிலே நிரந்தரமாக வாழக்கூடிய நீர்ப்பறவைகள் அனைத்தும் உம்பரில் செல்லலுற்று மேலே வானத்தை நோக்கி பறக்க முயன்று உருகி விழுந்தன. அந்த நெருப்பினுடைய வேகத்தினால் வெந்து உரு தெரியாமல் அந்த கடலிலேயே விழுந்தன. ஆகவே உருகி வீந்தன. அம்பரம் அம்பரத்து ஏகல் ஆற்றல மேகங்கள் வானத்திலே செல்ல இயலாதனவாய். அம்பரம்னா மேகம், வானத்தில் செல்லக்கூடிய நீர் பசையோடு செல்லக்கூடிய மேகங்கள் ஏதென்றும் செல்லவில்லை. காரணம், நீர் பசையோடு அந்த மேகம் போனால் இங்கிருந்து எழுந்த நெருப்பு அந்த நீரை வற்ற செய்துவிடும். ஆகவே ஒரு மேகமும் அந்த பகுதியில் போகலையா. ஆகவே எரியும் மெய்ம்பன உடலெல்லாம் தீயில் வெந்து எரிய இம்பரில் உதிர்ந்தன அந்த மேகங்கள் தரையிலே கீழே விழுந்து சிதறின. ஆகவே ஒரு மேகத்துல கூட நீர்ப்பசை இல்லை. அந்த அளவினுக்கு ராமனது அம்பு கடலின் மேற்பரப்பிலே வெப்பத்தை உருவாக்கி விட்டது. இன்னைக்கு நாம நவீன அறிவியல் துறை சார்ந்து படிக்கிறோம் அல்லவா, குளோபல் வார்மிங். நினைத்து பாருங்கள், ராமனால் எய்யப்பட்ட அம்பு கடலின் மேல்பரப்பில் வெப்பத்தை உருவாக்கி அது எரியக்கூடிய நெருப்பாக மாற்றம் பெற்று அந்த நெருப்பிலிருந்து தோன்றிய புகையானது வான்வெளியையும் சென்று நிறைத்திருக்கிறதுன்னா இப்ப ராமனது கோபம் எத்தகையது. பட்டன படப்பட படாத புட்குலம் சுட்டு வந்து எரிக்குல படலம் சுற்றலால் இட்டுழி அருகில இரியல் போவன முட்டை என்று எடுத்தன வெளுத்த முத்துயலாம். என்ன அழகான கற்பனை! தங்களால் இடப்பட்ட முட்டைகள் என்று எடுக்க முற்பட்டனவா, ஆனால் அவைகள் முட்டைகள் இல்லையா, நெருப்பினால் எரிந்த முத்துக்களா. எப்படி சுட்டு வந்து எரிக்குல படலம் சுற்றலால், சுட்டு கொண்டே வந்த நெருப்பு படலமானது எங்கும் சூழ்ந்திருத்தலினால் பட்டன படப்பட பறவை கூட்டம் தீயில் வந்து இறப்பன இறந்து கொண்டே இருக்க. நான் ஸ்டாப்பா பறவைகள் அங்க மேல பறக்க பறக்க அந்த கடல் கிட்ட வரும்போது எல்லாம் கடல்ல விழுந்து அதுவும் எப்படி இறந்து கொண்டே விழுகின்ற அவ்வளவு வெப்பம். நீங்க கொஞ்சம் அறிவியலோட ஒரு செய்தியை இங்க சொல்லணும்னு நினைப்பேன். நம்முடைய கிராமங்கள்ல ஒரு பழமொழி உண்டு, இந்த தட்டான்னு ஒரு ஒரு பறக்கும் இனம் இருக்கு இல்லையா, டிராகன் ஃபிளை ஆங்கிலத்துல. தமிழ்ல என்ன பழமொழின்னா, தட்டான் தாழ பறந்தால், அது ஒரு குறிப்பிட்ட உயரத்துல தான் பறக்கும், அந்த உயரத்தை நீத்து கொஞ்சம் தாழ்வாக மிகுதியான தட்டான்கள் பறந்தால் நிச்சயமாக மழை வரும் என்பது ஒரு பழமொழி. எதனால் இது சொல்லப்பட்டதுன்னா, தட்டான் மேலே உயரத்துல பறக்கின்ற பொழுது மழை தரக்கூடிய மேகங்களும் ஈரப்பதமும் கூடி விடுவதனால இந்த தட்டானுக்கு அதனை எதிர்த்து பறக்கக்கூடிய ஆற்றல் இருக்காது. ஆகவே அது என்ன செய்யும், இனி நாம் இந்த உயரத்தை தாண்ட முடியாது என்று தெரிந்து கீழாக பறக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த நீர் தரக்கூடிய மேகமும் அந்த ஈரப்பதம் காற்றிலே மிகுத்து விடுவதனால் காற்று கனமாகிடும். அந்த கனமான காற்றினுக்கு எதிர்த்து இந்த தட்டானினுடைய மென்மையான இறகுகள் பறக்க முடியாது, அதனால கீழே வந்துடும். அப்ப இது ஒரு இயற்கை குறிப்பு, தட்டான் தாழ பறக்கில் கட்டாது மழை வரும். அது போல இங்க என்ன சொல்றார், வானவழி முழுவதும் புகை மூட்டமும் வெப்பமும் போயிட்டதுனால அந்தந்த உயரம் எல்லா பறவையும் ஒரே உயரத்துல பறக்காது. இதெல்லாம் பறவைகளிடமிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய சில கோட்பாடுகள். எல்லா பறவையும் ஒரே உயரத்துல பறக்காது. ஒவ்வொரு பறவையும் தான் செல்லக்கூடிய உயரம் எது, அந்த உயரத்தினுக்கு உட்பட்டு தான் பறக்கும்.
மீ உயர்நிலையில பறக்கக்கூடிய பறவை எதுன்னா இன்றைய அளவுல பருந்து அல்லது கழுகு இல்லைன்னா கருடன், இப்படி வேணா சொல்லு. இவைகள் தான் மிக உயர்நிலையில பறக்கும். மற்றைய பறவைகள் எல்லாம் இந்த கழுகு அல்லது பருந்துக்கு கீழாகத்தான் பறக்கும். இப்ப எல்லா பறவைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கு வானவெளியில, அந்த ஆல்டிடியூடுக்கு மேல அதால் பறக்க முடியாது. ஏனென்றால் இயற்கை அப்படிப்பட்டதொரு ஆற்றலை அந்த பறவைகளுக்கு கொடுக்கல. அவைகள் கொண்டுள்ள ஆற்றலை கொண்டு எவ்வளவு தூரத்துல பறக்க முடியுமோ அதுதான் அவர்களுக்கு உண்டான வரம்பு. அதுபோல வானவெளியில வெவ்வேறு உயரங்களில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் இந்த கடலினது மேல்பரப்பிலிருந்து தோன்றிய வெப்பம் வானை மறைக்க எல்லா பறவைகளும் தங்களால் பறக்க இயலாமல் போக எல்லாம் இந்த கடலிலே பூமியிலே விழுந்து தொடர்ந்து இறந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே தொடர்ந்து அவைகள் இறந்து கொண்டே இருக்க படாத புட்குலம் சில ஒரு சில பறவைகள் இறக்காமல் இருக்க இட்டுழி அருகில புகையும் நெருப்பும் சூழ்ந்திருத்தலால் தமது முட்டைகள் இட்ட இடத்தை தெரிஞ்சிக்க முடியல. இதெல்லாம் கொஞ்சம் இயற்கையோடு ஒட்டி பார்த்தால் தெரியும். நாமெல்லாம் நம்ம சென்னைக்கு அருகில் ஒரு இடம் இருக்கு, வேடன் தாங்கல். அது பறவைகள் வந்து தங்குதற்கு உண்டான இடம்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். உண்மையை தெரிந்து கொண்டார். வேடந்தாங்கல்ல சில பறவைகள் துருவ பகுதியிலிருந்து பறந்து வருகின்றன. எதற்கு என்றால் தங்களினது இனத்தை பெருக்கிக் கொள்ள. இங்கு வந்து தங்களுக்கு உரியதாகிய பெண் பறவையை தேர்ந்து அந்த பறவையோடு கூடி அந்த நிலப்பகுதியில சதுப்பு நிலப்பகுதியில முட்டைகளை இட்டு அவைகள் பொரிந்து குஞ்சு பறவையாக மாறி அவைகள் பறக்கும் திறனை ஏற்றுக்கொண்டதன் பிறகு எல்லா பறவைகளும் இங்கிருந்து தாங்கள் வந்த இடம் நோக்கி போயிடும். இன்றைக்கும் அதை பார்க்கலாம். ஆகவே எல்லா பறவைகளும் அவரவர்களுக்கு மன்னிக்கணும் அவை அவைகளுக்கு உரிய இடம் இருக்கு. இவைகள் எல்லாம் இனவிருத்திக்காக ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வரும். ஏனென்றால் அந்த இடத்தினது சூழல், அங்கு இருக்கக்கூடிய தட்ப வெப்பம், அங்கு கிடைக்கக்கூடிய உணவு இவைகளை கொண்டு இங்கு நாம் இருப்பது பொருத்தமானதாக இருக்கும்னு அவைகளெல்லாம் புலம் பெயருகின்றன, மைக்ரேட் ஆகுது. அப்படி வந்த இந்த பறவைகள் பல முட்டைகளை இட்டு இருக்கின்றன. இந்த கடல் மேல்பரப்பு பற்றி எறிவதால் வானவெளி முழுவதும் புகையாக இருப்பதினால் இந்த பறவைகளுக்கு தெரியல, கண்ணு தெரியல தாங்கள் இடப்பட்ட முட்டை எங்கு இருக்கிறது என்று. ஆகவேதான் இரியல் போவன தமது முட்டைகள் இட்ட இடத்தை அறியாமல் இரியல் போவன பாதுகாப்பின் தேவை கருதி வேறு இடத்திற்கு செல்லக்கூடிய பறவைகள் வெளுத்த முத்து எலாம் வெண்மை நிறமாக வெளுத்து போன அந்த வெப்பத்தினால் வெளுத்து போன முத்துக்களை எல்லாம் முட்டை என்று எடுத்தன. தங்களால் இடப்பட்ட முட்டைகளாக இவர்கள் இருக்குமோ என்று முத்துக்களை முட்டைகள் என்று நம்பி எடுத்தன. அந்த அளவிற்கு அங்கு இருட்டு, அந்த அளவினுக்கு அங்கு புகை மூட்டு. சரி, வள்ளலை பாவிகாள் மனிதன் என்று கொண்டு எள்ளல் உற்று அரைந்தனம் எண்ணிலாம் என வெள்ளி வெண் பற்களை கிழித்து விண்ணுற துள்ளல் உற்று இருந்தன குரங்கு சூழ்நிலை. பாவிகாள் பாவிகள் வள்ளலை மனிதன் என்று கொண்டு ராமபிரானும் மனிதன்தானே என நினைத்து எள்ளலுற்று அரைந்தனம் ஏளனமாக பேசினோமே என்று எண்ணெலாம் ராமபுரானினுடைய பெரிய ஆற்றலையெல்லாம் அறியும் ஆராய்ச்சி இல்லாத விலங்குகள் என வெள்ளி வெண்பற்களை கிழித்து என்று கூறி தங்களினது வெள்ளி போன்ற வெண்மையான பற்களை காட்டிக்கொண்டு சிரித்த நிலையிலே குரங்கு சூழ்ந்தில நீரில் வாழும் குரங்குகள் அந்த கடலை சூழ்ந்து கொண்டிருக்காமல் விண்ணுற துள்ளலுற்று இருந்தன வானத்தின் மீது துள்ளி தங்களுக்கு உரிய பாதுகாப்பான இடத்தினை நோக்கி செல்ல தலைப்பட்டனவாம். குரங்குகள் கடல் நீர் பரப்புல வசிக்கக்கூடிய குரங்குகள் என்ன நினைத்தனவா?
இந்த ராமனும் சாதாரண மனிதன் தானே, இவனால இந்த கடலை என்ன பண்ண முடியும்னு கருதின. ஆனால் ராமனது அம்பு கடலை எரியூட்டச் செய்ததினால் நாம் ராமனை தவறாக எடை போட்டு விட்டோமே என்ற கவலையினால் அந்த நீர்ப்பரப்பிலே வாழ்ந்த குரங்குகளெல்லாம் வான்வழியிலே தாவி பாதுகாப்பான இடம் நோக்கி செல்ல தலைப்பட்டன. தானெடும் தீமைகள் உடைய தன்மையார் மா நெடும் கடலிடை மறைந்து வைகுவார் தூ நெடும் குருதி வேல் அவுணர் துஞ்சினார் மீன் நெடும் கிரியென மிதந்து வீங்கினார். எப்படியா தூ நெடும் குருதி வேல் அவுணர், தூனா தசை மாமிசம், தசையோடு கூடிய ரத்தம் தோய்ந்த நீண்ட வேலை உடைய அவுணர்கள் அரக்கர்கள் அசுரர்கள். தானெடும் தீமைகள் உடைய தன்மையர், துயர் தரக்கூடிய பெருத்த தீமைகளை செய்யக்கூடிய பண்பினுக்கு உரியவர்கள், நல்லதையே செய்ய தெரியாது. அப்படிப்பட்ட அசுரர்களை மா நெடும் கடலிடை மறைந்து வைகுவர், பெரிய நீண்ட கடலிலே மறைந்து வாழ்கின்றார்கள். அவ்வளவு பெரிய கொடியவர்கள் கடல்ல ஒளிந்து வாழுகிறார்கள். துஞ்சினார் ராமபிரானுடைய அம்புகளின் வெம்மையால் உயிர் துறந்தார்கள். அரக்கர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழிடம் வைத்திருப்பார்கள். சில பேர் மலை குகையில இருப்பார்கள், சிலர் காட்டுல இருப்பார்கள். இத்தகைய அசுரர்கள் கடல்ல இருக்கக்கூடியவர்கள், கடல் அசுரர்கள். அப்படிப்பட்ட அசுரர்களை ராமபிரானது அம்பு கடலை நோக்கி பாய்ந்ததினால இந்த கடலின் ஆழ்பகுதியில் இருந்த அரக்கர் கூட்டங்கள் எல்லாம் அழிந்து போயினவன் துஞ்சினர் செத்து போனார்கள். துஞ்சுதல்னா இறந்து போகுதல். மீ நெடுங்கிரியன கடலின் மீது கிடக்கக்கூடிய மலையை போல மிதந்து வீங்கினர். மிதந்து உடல் வீங்கலாய், தண்ணியில பட்ட இறந்த உடல் என்னாகும், உப்ப ஆரம்பிக்கும். அதுபோல இந்த கடலின் ஆழ்பகுதியில் இருந்த அரக்கர்களை எல்லாம் ராமனது அம்பு கொன்று விட்டதால் அவர்களெல்லாம் இறந்து மலை போல கடலின் மேற்பரப்புல வீங்கிய உடலோடு மிதந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தங்க கூட உயிரோட இல்லை. தசும்பு இடை விரிந்தன எனும் தாரைய பசும்போனின் மானங்கள் உருகி பாய்ந்தன. அசும்பு அற வறந்தன வான ஆறு எல்லாம் விசும்பிடை விளங்கிய மீனும் வெந்தது. கொஞ்சம் அதீத கற்பனைக்கு போனாதான் அழகு. இந்த மாதிரியான இடங்கள்ல ஒரு அதீத கற்பனையை கம்பன் காட்டுகிறான். பசும்போனின் மானங்கள், ராமபிரானினுடைய வேகத்தினுக்கு உட்பட்டு பாய்ந்த அம்புகள் எல்லாம் கடலானது தீப்பற்றி எரிய எரியக்கூடிய அந்த நெருப்பு வான்வழியில சென்று மோத வான்வழியில பல தேவர்கள் தங்கள் பொன் விமானத்துல இங்கும் அங்குமாக பறந்து கொண்டிருக்க அவ்வாறு பறந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பொன்னால் செய்யப்பட்ட விமானம் கடலிலிருந்து எழுந்த வெப்பத்தீயினால் உருகி கீழே விழுந்தன. இந்த உருகி எப்படி நடக்கும், அவ்வளவு வெப்பம்னாக்க நமக்கு இயல்பா தெரியும், புரிந்து கொள்ளும். வெப்பத்தை வந்து அதனுடைய அடர்த்தி அதிகமாக அதிகமாக சட்டென பற்றி அதுக்கு ஒரு நல்ல மேற்கோள் நமக்கு சொல்லி காட்டணும். இப்பதான் கடந்து சென்ற திருவிழா இருக்கு இல்லையா, தீபாவளி. எல்லாரும் வீட்டுல குழந்தைகளுக்கு கம்பி மத்தாப்ப வாங்கி கொடுத்துருப்பீங்க. ஒரு கம்பி மத்தாப்ப மெழுகுவத்தியில காட்டுகின்ற பொழுது அது பற்றுதற்கு நேரம் எடுத்துக்கும். ஏனென்றால் மெழுகுவத்தியில் தோன்றக்கூடிய நெருப்பின் ஆழமும் அழுத்தமும் குறைவாக இருக்கும், இன்டென்சிவிட்டி குறைவாக இருக்கும். ஆனால் ஒரு கம்பி மத்தாப்பை பற்ற வைத்து அதனோடு இன்னொரு கம்பி மத்தாப்பை வைங்க, உடனே பற்றி. ஏனென்றால் இந்த கம்பி எரியக்கூடிய கம்பி மத்தாப்பிலிருந்து வெளியே வரக்கூடிய வெப்பம் மிக அதிகமான வெப்பம். அதை மற்றொரு கம்பி மத்தாப்பில் வைக்கின்ற பொழுது உடனே பற்ற வைத்து விடும். அதுபோல வான வழியில தேவர்கள் அவரவருக்கு உரிய பணி காரணமாக பொன்னால் செய்யப்பட்ட விமானங்கள்ல இங்கும் அங்குமாக சென்று கொண்டிருக்க கடலிலிருந்து எழுந்த பெரும் தீயானது இவ்வாறு சென்று கொண்டிருந்த விமானங்களை உருக்கி விட்டன. எப்படியா உருகி பாய்ந்தன
தீயின் வெப்பத்தால் இந்த விமானங்கள் எல்லாம் மேலே பறப்பதற்கு வாய்ப்பு இருந்தும் பறந்தால் இந்த வெப்பத்தினால் உருக்கப்பட்டு கீழே உருக்குலைந்து விழுந்தன. தசும்பிடை விரிந்தன எனும் தாரை நீர்க்குடங்கள் உடைந்தால் நீர் தாரை தாரையாய் ஒழுகுவது போல இந்த பொன் உருகி கீழே ஊற்றுகிறது. எப்படி வானத்துல நின்று ஒரு குடத்தை சாச்சா நீர் எப்படி தாரை தாரையாக கொட்டுமோ அது போல இந்த கடலின் மேற்பரப்பில் ஏற்பட்ட வெப்பம் அந்த வெப்பம் வான வழியில் செல்லக்கூடிய பொன்னால் செய்யப்பட்ட விமானங்களை உருக்க அந்த விமானங்கள் தாரை தாரையாக பொன்னை உருக்கிய நிலையில் இந்த பூமியில் சிந்தியதாம். வான ஆறலாம் விண்ணுலகில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆகாய கங்கை முதலான ஆறுகள் அகம் அசும்பர வறந்தன ஈரம் சிறிதும் இல்லாமல் வறண்டு போயின. அதோடு நிக்கல விசும்பிடை விளங்கிய ஆகாயத்தில் ஒளியோடு விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த வெம்மையினால் வெந்து போய் எரிந்து போய் செறி உரு செம்மைய தீயை ஓம்புவ நெறியரு செலவின தவத்தின் நீண்டன உரு சினம் உர பல உருவு கொண்டன குறுமுனி என கடல் குடித்த கூர்ங்கணை. அம்புக்கு இந்த கடலினுள் பாய்ந்த அம்பு கடல்ல இருந்த நீரையெல்லாம் வற்ற செய்யக்கூடிய அளவுக்கு வெப்பத்தை உருவாக்கி இந்த நீரை வற்ற செய்து விட்டதாம். எது போலன்னா பண்டொரு காலத்துல தன் குடங்கையில எல்லா கடலையும் கொண்டு வர செய்து குடித்த அகத்திய முனிவனை போல இந்த அம்பு இப்பொழுது செயல்பட்டதாம். எப்படியாம் குறுமுனி என கடல் குடித்த கூர்ங்கனை குறுகிய வடிவனாகிய அகத்திய முனிவன் பண்டொரு காலத்துல இந்த கடல் நீர் முழுவதையும் குடித்தான். அதுபோல இந்த ராமனது கூறிய அம்புகள் கடலின் பரப்பிலே பாய்ந்து அங்கிருந்து தோன்றின வெப்பம் கடல் நீரையெல்லாம் வற்ற செய்து விட்டன. இதனை ராமனது அம்புகள் கடல் நீரை குடித்து விட்டனன்னு சொல்லலாம். ஆகவே அப்பாறு வற்றி போனதினால் செறி உரு செம்மைய செறி உற்று செம்மை வாய்ந்த தீயை ஓம்புவ தீயை வளர்க்கக்கூடிய நெறியறு செலவின நெறியில் செல்லும் செயலை உடைய தவத்தின் நீண்டன நெடிய தவத்தை உடையன உருஷின முற மிக கோபம் கொண்டிருப்பதால் பல உருவு கொண்டன பல வடிவங்களை கொண்டன அந்த நெருப்பு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி நெருப்பு எரிகிறது. ஆனால் அவைகள் எல்லாம் கடலின் மேற்பரப்பில் உள்ள உயிர்களை எல்லாம் கொன்றன. கொழுந்து விட்டு எரிவதனால் வான்வெளியை சுவரச் செய்தது. அவ்வளவு கடுமையான அளவினுக்கு கடல் மேற்பரப்பு பற்றி எரிகிறது. மோதலம் கனை கடல் முறுக்கும் தீயினால் பூதலம் காவடும் எரிந்த பொன்மதில் வேதலும் இலங்கையும் மீளப்போயின தூதன் வந்தான் என துணுக்கம் கொண்டதால். அடுத்த நிலை என்னாச்சு? மோதலம் கனைக்கடல் மோதுதல்னா அலைகளினால் இடைவிடாது மோதுதலை செய்யக்கூடிய கடல் பற்றி முறுக்கும் தீயினால் முழக்கத்துடன் எரிகிறதாம். நெருப்பு எரிகின்ற பொழுது அந்த செட செடன்ற ஒலி இருக்கும். காற்று அடிப்பதினாலே அவைகள் எல்லாம் ஒரு ஊதல் ஒலியோடு பற்றி எரியும். கடலினுடைய பரப்புன்னா கொஞ்சம் நினைத்து பாருங்கள், கண்ணுக்கு ஒட்டிய தூரம் நீர்பரப்பு. அங்கு பற்றி எரியக்கூடிய நெருப்பு காற்று மோதுவதால இந்த நெருப்புகள் எல்லாம் ஒலி எடுத்து கொண்டு எரியும். அவ்வாறு எரிவதனால் பூதளம் காவோடும் எரிந்தன கடலை சூழ்ந்துள்ள நிலம் எல்லாம் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய சோலைகள் எல்லாம் எரிந்து போயின கருகி போயின. அதனால பொன்மதில் வேதலும் இலங்கைக்கு மிகப்பெரிய பாதுகாப்பினை தரத்தக்கதாக இருந்த பொன்னால் ஆகிய இலங்கையின் மதில் சுவரும் இந்த நெருப்பின் வேகத்தால் எரிந்து போயின. இலங்கையும் இலங்கையில் வாழக்கூடிய அரக்கரையெல்லாம்
போயின தூதன் மீள வந்தானேனு. முன்பு அனுமன் வந்து இந்த இலங்கையை எரித்து விட்டு சென்றானே, அதே அனுமன் மீண்டு வந்து விட்டான் போல் இருக்கிறது. அதனால்தான் இலங்கை பற்றி எரிகிறது, இலங்கையினுடைய மதில் சுவரும் உருகி வீழ்கிறது என்று துணுக்கம் கொண்டதால் அசுரர்களெல்லாம் பயப்பட தலைப்பட்டார். அருக்கனில் ஒளிவிடும் ஆடக கிரி உருக்கு என உருக்கின உதிரம் தொய்ந்தன, முறுக்கு என சிவந்தன முறிய வெந்தன, கரிய குவை நிகர்த்தன பவளக்காடு எலாம். அருக்கனில் ஒளிவிடும் ஆடக கிரி, அருக்கன்ன சூரியன், சூரியனை போலே ஒளி வீசக்கூடிய பொன்னால் இயன்ற மலையாகிய திரிகூடமலை, இலங்கையில் இருக்கிற மலை. உருக்கு என உருகின தீயால் வெந்து அரக்கானது உருகி வழிவது போல் இந்த மலை உருகி வழிய தலைப்பட்டது. உதிரம் தோய்ந்தன அதனுடன் இரத்தமும் சேர்ந்திருந்ததினால் முறுக்கென சிவந்தன முறுக்க மலர்களைப் போல் அவைகள் காட்சியளித்தன. பவளக்காடு எலாம் கடலிலே படிந்திருக்கக்கூடிய பவள கொடிகள் எல்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சில நாடுகளில் கடலுக்கு கீழ் அழைத்து செல்லுகிறார்கள், அங்கு இருக்கக்கூடிய பவள கொடிகளை பார்க்கலாம், பவளப்பாறை திட்டுகள், இவைகளை நீங்கள் பார்க்கலாம். கடலுக்குள்ள சீ டைவ் பண்ணி பாதுகாப்பாக அழைத்து சென்று காட்டுகிறார்கள். இவ்வாறு கடலுக்குள் இருக்கக்கூடிய இந்த பவள கொடிகளெல்லாம் என்னாயிற்றா, முறிய வெந்தன முற்றிலுமாக அழியக்கூடிய அளவிலே எரிந்து கருகி போயின, கரிக்குவை நிகர்த்தன சிவந்து காணப்படக்கூடிய பவழங்களெல்லாம் இந்த நெருப்பு பற்றி எரித்தலினாலே கரிய பவழங்கள் போல, கரியானது அங்கு இருப்பது போல, கரி கூட்டங்கள் போல அவைகள் காட்சி அளித்தன. சிவந்த பவழங்களெல்லாம் எரிந்து கரி போலே மாற்றம் பெற்றுவிட்டன. தேருடை கிரி என பெருத்த மீன்களும் ஓர் இடத்து உயிர் தரித்து ஒதுங்கி ஒதுங்கற்றில நீரிடை புகும் அதன் நெருப்பு நன்று என பாரிடை குதித்தன பதைக்கும் மெய்யன். பேருடை கிரி என பெருத்த மீன்களும், மலை போல அளவில் பெரியதாகிய பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் ஓரிடத்து உயிர் தரித்து ஒதுங்கிற்றில, ஓரிடத்திலிருந்து உயிரை காப்பாற்றி கொள்ள ஒதுங்கி வாழ இயலவில்லை. கடல்ல எல்லா பகுதியிலையும் நெருப்பு எங்க போய் வாழறது? ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் நெருப்பு இருந்தான்னா நெருப்பு இல்லாத மற்ற பகுதியில போய் வாழ்ந்து விடலாம். ஒவ்வொரு மீனும் மலை போல பெரிய அளவினதாகிய மீன்கள் என்ன ஆகினவா, நீரிடை புகும், நில வெப்பத்தால் சூடாக தண்ணீரிடையே செல்லும். கடலினுடைய மேல்பரப்பு எரிகிறது, அந்த வெப்பம் தாங்க முடியல, கடலோட ஆழ்பரப்புக்கு செல்லுகின்றன அந்த மலையை போல பருத்த மீன்கள். அது நெருப்பு நன்றனா, அதை விட நெருப்பே நல்லது என்று பாரிடை குதித்தன பதைக்கும் மெய்யென, பதை பதைக்கும் உடம்பினை உடையனவாய் நீரிலிருந்து தரைக்கு குதித்தன. நீர்ல இருக்க முடியலை ஐயா, நிலத்துக்கு போனா அங்க சுவாசிப்பதற்கு காற்று இல்லாமல் நீ இறந்து போவாயன்னு, அதுக்கு பரவாயில்ல, இந்த கடல் நீர்ல நின்று எரிவதற்கு பதிலாக நிலத்துல நின்று மூச்சு முட்டியாவது செத்து போயிடலாம். இந்த கடல் நீர்ல இனி நம்மால் இருக்க முடியாது, அந்த அளவினுக்கு வெப்பத்தை அது உருவாக்கி விட்டது. சுருள் கடல் திரைகளை தொலைய உண்டு ஆனால் பருகிட புனலில பகழி பாரிடம் மருள்கொள படர்வன நாகர் வைப்பையும் இருள்கடச் சென்றன ரவி போல்வன. சுருள் அடல் திரைகளை தொலைய உண்டு, ராமபிரானால் எய்யப்பட்ட அம்புகள், அந்த அம்புகள் பட்ட சுழன்று வரக்கூடிய அலைகளை பெற்றுள்ள கடல்கள் அழியுமாறு, அந்த கடல் அலைகள் கடல் நீரானது முற்றிலும் வற்றக்கூடிய அளவினுக்கு அனல் பருகிட புனல் இலக பகழி, நெருப்பு உண்பதற்கு எங்கும் தண்ணீர் இல்லாமையினால் எல்லாத்தையும் பற்ற செய்து விட்டது. இன்னமும் அந்த அம்புகள் வெப்பத்தை கக்கி கொண்டிருக்கின்றன, அவைகள் உண்ணுதற்கு நீரே இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்? கம்பன் அதுக்கு விடை சொன்னான், என்னவா, இந்த அம்புகள் ஏற்படுத்தின வெப்பம் கடலை முற்றிலுமாக வற்ற செய்து விட்டது, இந்த அம்புகளினது வெப்பம் கடல் நீரை ஏற்கனவே
பற்ற செய்து குடித்து விட்டது. இன்னமும் அந்த அம்புகள் வெப்பத்தோடு இருக்கின்றன. என்ன செய்வோமாம்? பாரிடம் மருள் கொள படர்வன, நிலம் மருளும்படி எங்கும் செல்வன வாய்ப்பின். கடல்ல தண்ணி இல்லை, தங்கள் வெப்பத்தை குறைத்து கொள்ள அந்த அம்புகள் பூமியில இங்கும் அங்குமாக செல்வதற்கு வாய்ப்பு கொடுத்தால் ரவி போல்வன, சூரியனை போன்று ஒவ்வொரு அம்பும் ஒளிவுடையன. யோசிச்சு பாருங்க, ஒரே நேரத்துல ஒரு 500 சூரியன் பூமியில இங்கும் அங்குமாக உதிப்பதாக வைத்துக் கொள்வோம், பூமி என்ன ஆகும்? ஒவ்வொரு அம்பும் ஒரு சூரியனுக்கு இணையா, ரவி போல்வன, ஒவ்வொரு அம்பும் சூரியனை போன்ற வெப்பத்தை தருவதற்கு உரியன. நாகர் வைப்பையும், நாகர்கள் வாழும் நாக உலகையும், பாதாள உலகையும் இருள் கெட சென்றன, அங்கு இருள் கெடும்படி சென்றடைந்தன. ஒவ்வொரு அம்பும் பாதாள உலகம் இருண்டு காணப்படும். இந்த ராமனால் எய்த அம்பு அதில் எழுப்பின வெப்பம், அதனால் விளைந்த ஒளி இந்த பூமி முழுவதும் இருந்தது போக எஞ்சிய அந்த கடுமையான வெம்மையை தரத்தக்க அம்புகள் எல்லாம் பாதாளம் நோக்கி பாய்ந்து அந்த பாதாளத்தில் இருக்கக்கூடிய இருட்டை எல்லாம் தங்களினிடம் உள்ள நெருப்பினால் ஒளிர செய்து விட்டன. அடுத்த நிலை, கரும்புற கடல்களோடு உலகம் காட்சிய இரும்பு உறச் செல்வன இழிவு இழிவ கீழ்வுற அரும்புறத்து அண்டமும் உருவி அப்புறம் பெரும் புற கடலையும் தொடர்ந்து பின் செல்வ. என்னாச்சா இந்த அம்புகள்? கரும்புற கடல்களோடு, கருத்து தோன்றும் மேற்புறத்தை உடைய கடல்களோடு உலகம் காட்சிய இரும்புற செல்வன, உலகம் காட்சிய இரும்பை போல இந்த அம்புகள் இருந்தன. என்னாச்சு? இழிவ கீழ்வுற கீழே பொருந்துமாறு இறங்க அந்த அம்புகள் அரும் புறத்து அண்டமும் உருவி சக்கரவாளக்கிரிக்கு அப்பாற்பட்ட பகுதியையும் இந்த ராமனது வெம்மையான அம்புகள் ஊடுருவி சென்று அதோட மட்டும் இல்லாம புற அண்டம், இந்த பூமிக்கு மேலாக வானவெளியில் இருக்கக்கூடிய அண்டங்களையும் இந்த ராமனது அம்புகள் ஊடுருவி சென்று அப்புறம் அதற்கு அப்பாலும் பெரும்புற கடலையும், வானவழியில கடல்கள் இருப்பதாக நம்பிக்கை, அந்த கடல்களையும் தொடர்ந்து பின் செல தொடர்ந்து பின் செல வாயின. அந்த அளவினுக்கு பூமியிலிருந்து எல்லா நீர்ப்பசையும் போயிற்று. இனி தங்களை குளிர வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் வானவழியில இருக்கக்கூடிய ஆறுகள், வானவழியில இருக்கக்கூடிய நீர்நிலைகள், வானவழியில இருக்கக்கூடிய கடல் இவைகளிலே சென்று தங்கள் வெப்பத்தை குறைத்து கொள்ள இந்த அம்புகள் முயன்றன. எப்படியா? திடல் திறந்து உகுமணி திரள்கள் சேன் நீளம் உடல் திறந்து உதிரம் வந்து உருகுவ போன்றன. மன்னிக்கணும், உடல் திறந்து உதிரம் வந்து உகுவ போன்றன. கடல் திறந்து எங்கனும் வற்ற அக்கடல் குடல் திறந்தன என கிடந்த கோள் அறா. திடல் திறந்து உருமணி திரள்கள், கடலின் நடுவே உள்ள திட்டுக்களெல்லாம் அம்புகளினால் பிளக்கப்பட்டன. திட்டு திட்ட தீவுகள் இருக்கும். அவ்வாறு திட்டுக்களெல்லாம் ராமனது அம்புகளினால் பிளக்கப்பட அந்த திட்டுக்களில் இருந்த மணி திரள்கள், இது கொஞ்சம் புரிய வைக்கணும், ஓடக்கூடிய ஆற்றிலையும் கடலிலும் இயல்பாக மணல் திட்டுகள் உருவாகும். சில திட்டுகள் சில காலம் இருந்து அழிந்து போயிடும். அந்த ஆற்றில் அந்த மணல் திட்டுக்கு பேர் என்னன்னாக்க குதிர்னு பேர். கு தி இடையின ரகரம் குதிர். அதுல காலெல்லாம் வைத்து நடப்பதாக இருந்தால் உள்ளுக்கு இழுத்து விட்டுவிடும். அதுபோல கடல்லையும் மணல் திட்டுகள் உண்டு. இது இயற்கை ஏன் அமைக்கிறதுன்னு கேட்டா, கடல்ல இருக்கக்கூடிய சில உயிரினங்கள் சங்கு சிப்பி போன்றன எல்லாம் தங்கள் இனப்பெருக்கத்தினுக்காக கரைக்கு வந்து அதற்குண்டான முயற்சியில ஈடுபட்டு அந்த கரையில அடுத்த உயிரை ஈன்றெடுக்கிற வரைக்கும் இருக்கும். இது இயற்கை அந்த உயிரினங்களுக்கு கற்றுத்தந்த பாடம். அதனால
இந்த உயிரினங்களெல்லாம் கடலின் நடுவே உள்ள திட்டுக்களை சுற்றி இருப்பதினால இந்த உயிரினங்களான இப்பிகள், சங்குகள் இவைகளால் ஈன்றெடுக்கப்பட்ட முத்துக்கள், ஏனைய பிற ஒளி பொருந்திய பல்வேறு விதமான மணிகள் எல்லாம் அந்த திட்டுல சிதறி கிடக்கிறது. அப்படி கிடப்பதால் சேன் நிலம் உடல் திறந்து பெரிய கடலானது தனது உடலை பிளந்து உதிரம் வந்து உகுவ போன்றன ரத்தம் சிந்துவன போல் இருந்ததும் அப்படிப்பட்ட சிவந்த ஒளியை தரக்கூடிய ஏராளமான மணிகள். நீங்க சில நேரங்களில் யூடியூப்ல பார்க்கணும், இந்த கல்பாறைகளுக்கு நடுவிலே ஆறு ஓட அதை தேடிக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய சிப்பிகளை தேர்ந்தெடுப்பார்கள். எடுத்து தங்கள் கையில் உள்ள கத்தியினை கொண்டு அந்த சிப்பியை பிளப்பார்கள். உள்ள அழகான முத்துக்கள் பல இருக்கிறத பார்க்க. இதெல்லாம் அவர்கள் இந்த மலைப்பகுதியில் இந்த நீர்நிலையை ஒட்டி நடை பழகி அங்கு இருக்கக்கூடிய இயற்கையில் சிப்பிகள் இங்கெல்லாம் தங்கியிருக்கும் என்று தெரிந்து அங்கு இருக்கக்கூடிய சிப்பிகளை பிடித்து அதனை பிளந்து முத்தெடுப்பார்கள். ஆனால் இந்த கடற்கரையில் கடலின் நடுவே இருக்கக்கூடிய மண் மன்னிக்கணும் மணல் திட்டுகளில் இந்த வாலுகம்னு சொல்லக்கூடிய சங்கு சிப்பிகளெல்லாம் ஒதுங்கி அங்கு பிளந்து அங்கு ஒளி பொருந்திய தங்களிடம் உண்டான மணிகளை எல்லாம் குப்பைகள் போலே சேகரித்து வைத்திருக்கின்றன. அவைகள் நிறத்திலே சிகப்பாக இருப்பதினால் எல்லா இடங்களிலும் இரத்தம் சிந்துவது போல காட்சி அளிக்கின்றனவா ஒவ்வொரு மணியும். எங்கனும் வற்ற கடல் திறந்து எங்கனும் மற்ற ராமபிரானனது அம்புகள் கடலை பிளத்தலாலும் எங்கும் நீரே இல்லாமல் வற்றச் செய்து விட்டதினால் கோளரா அக்கடலின் அடியிலே வாழ்ந்த நீர்பாம்புகள் அக்கடல் குடல் திறந்தன என கிடந்தன அக்கடலின் குடல்கள் பிளக்கப்பட்டு விட்டன போல அவைகளுக்கு நீர் இல்லாமல் ஆயிரக்கணக்கான பாம்புகள் அப்படியே கிடக்கின்றன. எது போலனா கடலினது வயிற்றை கிழித்து குடல்களெல்லாம் சரிந்து வெளியே விழுந்தது போல் இந்த கடல் பாம்புகள் காட்சி அளிக்கின்றன. ஆழியின் புனலர மணிகள் அட்டிய பேழையின் பொலிந்தன பறவை பேர்வு அற பூழையின் பொறு கனை உருவப்புக்கன மூளையின் பொலிந்தன முரளும் வெல்வலை. அழகு. கம்பனுக்கு ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலே போதும் கற்பனையை கொண்டு போய் பெருமளவில் உருவாக்கிடும். கிடைச்சிருக்கிறது கடல் மாதிரி விஷயம் விடுவானா எப்படி? ஆழியின் புனலர கடலினது நீர் ராமனது அம்பு ஏற்படுத்தின வெப்பத்தினால் முற்றிலுமாக வற்றி போக பறவை மணிகள் அட்டிய பேழையின் பொலிந்தன அக்கடல்கள் அந்த வற்றின கடல் அதனுடைய அடித்தளத்தை பார்த்தா எப்படி இருந்ததா? பல்வேறு விதமான ஒளியை செந்தக்கூடிய ரத்தினங்களை கொட்டி வைத்திருந்த பேழை போல் கடல் காட்சி அளித்ததா? நீர் இல்லை, நீர்ல இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்கள் தரக்கூடிய ஒளி பொருந்திய மணிகள் எல்லாம் அப்படியே கடலினுடைய ஆழ்பகுதியில நீர் இல்லாமல் மணல்ல தெரிகிறது குவியல் குவியலா. இது எது போலன்னா இந்த மாதிரி ஒளி பொருந்திய மணிகளை வைக்கக்கூடிய பேழை போல பெட்டி போல இந்த கடலினுடைய அடிப்பகுதி காட்சி அளித்ததாம். ஆகவே முரலும் வெள்வளை பேர் வர ஒலிக்கக்கூடிய வெண்மையான நிறமுடைய சங்குகள் அவைகள் ஒலிக்க இயலாதபடியும் இடம் விட்டு இடம் பெயராதபடியும் பூழையில் பொருகனை உருவ முகப்பில் உள்ள துளைகளில் அம்புகள் உறுதி பாய்ந்தலால் மூளையின் பொலிந்தன புக்கன அகைப்பகளைப் போல இந்த சிப்பிகள் காட்சி அளித்தன. சிப்பியை கொஞ்சம் கற்பனை பண்ணீங்க, இளமையில செய்வோம் நாங்கள்லாம் இளம் பிராயத்தில் இந்த சின்ன சின்ன சிப்பிகள் இவ்வளோ பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிப்பிகளை எடுத்து சிப்பியை பார்த்துருப்பீர்கள் அதனுடைய குவிந்த பகுதி இருக்கு இல்லையா அதை தரையில் தேய்ப்போம். தேய்க்க தேய்க்க நல்ல துவாரம் இருக்கும், அந்த துவாரத்தில் தொடப்ப குச்சி இருக்கு இல்லையா அதை தென் தன்னம் ஒலையிலிருந்து எடுக்கப்பட்ட குச்சி அதை உள்ள நுழைச்சி அதை ஒரு கரண்டி போல காட்டுவோம். இப்போ சின்ன சிப்பி கொஞ்சம் பெரிய சிப்பியை எடுத்து அதுக்கு ஒரு கைப்பிடி வைத்தா எவ்வளோ பெரிய கரண்டி. இந்த சிப்பிகளில்
ராமனது அம்பு சென்று பாய்ந்ததினால ஒவ்வொரு சிப்பியும் எது போல இருக்கான், பெரிய மூளை போல. மூளைன்னு சொன்னாக்க அகப்பைன்னு, மூளைன்னா மொள்ளுவதால் மூளை, இது ஒரு காரணப்பெயர். நீரை மொள்ளுதற்கு பயன்படுவ, மொள்ளுதல்ன்ற சொல்லே நமக்கு இப்ப வழக்கத்துல விட்டு போயிருக்கோம், மொண்டுட்டு வாங்க. நீர் மொண்டுதல் இல்ல, மோளுதல் தான் சரியான வார்த்தை. அந்த நீர் மோளுதல் அதுதான் கரெக்டான தமிழ். அந்த மோளுதலை செய்யக்கூடிய அந்த கருவிக்கு பேரு மூளைன்னு பேர். இப்போ ஒவ்வொரு சிப்பியும் ராமனது அம்பு தைத்ததினால ஒவ்வொன்றும் ஒரு அகப்பை போலே காட்சி அளிக்கின்றனவா. கடலின் கீழ்ப்பரப்புல நின்று நூறாயிரம் பகழி நீட்டலால் குன்று நூறாயிரம் கோடி ஆயின, சென்று தேய்வு உருவரோ புலவர் சீரினால் ஒன்று நூறு ஆயின உவரி முத்து எனாம். என்ன கற்பனை! நின்று நூறாயிரம் பகழி நீட்டலால், ராமனது கோபத்தினாலே அவன் கோதண்டத்திலிருந்து புறப்பட்ட அம்புகள் நூறாயிரம் அம்புகளாக அவைகள் கடலை தாக்கியதினால் குன்று நூறாயிரம் கோடியாயின, கடலில் உள்ள குன்றுகளெல்லாம் நூறாயிரம் கோடியாயின. என்ன காரணம்? இவனுடைய அம்புகள் படப்பட குன்றுகளெல்லாம் பிளந்து கடல்ல விழுவதினால ஒரு குன்றாக இருந்த கடலுக்குள்ள இப்ப நூறாயிரம் குன்றுகள் தோன்றியிருக்கின்ற. கடலுக்கு கீழே பெரிய மலைகள்லாம் இருக்குன்னு தெரியுமா? அட்லாண்டிக் கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய மலையினது உயரம் மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய இமயமலையின் உயரத்தை விட அதிகமான உயரமுடைய மலைகள் கடலின் கீழ்ப்பகுதியில் இருக்கு. அதைதான் சொன்னார், இந்த ராமனது அம்பு அந்த குன்றுகளில் பட்டதினால அம்புகள் அந்த குன்றுகளை துளைத்து தூளாக்கியதினால அந்த மலைகளெல்லாம் விழுந்த பகுதியிலெல்லாம் மற்றொரு மலை போலே காட்சி அளிப்பதினால் குன்றுகள் நூறாயிரம் கோடி ஆயின, சென்று தேய்வு உருவரோ சீற்றத்தினுக்கு உள்ளானவர்கள் எங்காகிலும் தேய்வு அடைவார்களா, சென்று தேய்வு உருவரோ புலவர் சீரினால் அறிவு மிக்க சான்றோர்கள் கோபப்பட்டால் யாரேனும் தப்ப முடியுமா? ஒன்று நூறு ஆயின உவரி முத்து எலாம், அம்பு பட்டு கடலில் உள்ள முத்துக்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டு அவைகள் ஒன்று நூறு துகள்களாக மாறி கடலிலே விழுந்தன. காரணம், அறிஞர்கள் கோபப்படுவது கிடையாது, பட்டால் அந்த கோபம் தாங்காது. வள்ளுவர் எழுதுறார், குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல. அவ்வளவு பெரிய ஆற்றலுக்குரிய அறிஞர்கள் கோபப்படாத வரைக்கும் தான் நல்லது. அவர்கள் கோபப்படுவதற்கு உண்டான வாய்ப்பை கொடுத்து விட்டோம்னா அவர்களால் உருவாகக்கூடிய கோபம் மிக பெருமளவிலே சமூகத்தை அழிச்சு. அறியாதவர்கள் படக்கூடிய கோபம் அவர்கள் அளவிலே அழிவை கொடுக்கும். அறிஞர்களினால் விளையக்கூடிய கோபம் அவர்கள் வாழக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் சென்று அழிவினை தந்துவிடும். ராமனுக்கு அதுதான் நிலை. ராமனுக்கு அவனுக்கு உரிய வேண்டுகோளை ஏற்று வருணன் வெளியே வல்ல, நான் எந்த விதத்தில் தவம் செய்ததில் குறைந்தவன், ஒழுக்கத்தில் என்ன தவறினேன் என்றெல்லாம் எண்ணின ராமன் இனி கடலை தாக்குவதுன்னு முயன்று கடுமையான வேகத்தோடு தாக்கிறான். கடலை தாக்குறதுல என்ன ஒரு வேகம்னா, ராமனது ஆற்றல் என்பது ஒரு வேகம், அதனோடு ராமனது தூய நிலை என்பது அந்த அம்பினது வேகத்தை மேலும் கூட்டக்கூடியதாக இருந்தது. அதனால என்ன சொன்னார், இவ்வாறு புலவர் சீரினால் ஒன்று நூறு ஆயின உவரி முத்து எலாம், கடல்ல இருக்கக்கூடிய முத்துக்களிலெல்லாம் ராமனது அம்புகள் பட்டு அந்த முத்துக்களையெல்லாம் நூறாயிரம் துகள்களாக சிதற வைத்து விட்டன. சூடு பெற்ற ஐயனே தொலைக்கும் மண்ணுயிர் வீடு பெற்றன இடைமிடைந்த வேணுவின் காடு பற்றிய பெரும் கணலில் கைப்பறந்து ஓடி உற்றது நெருப்பு உவரி நீர் எலாம்,
சூடு பெற்று ஐயானே தொலைக்கும் சினத்தால் சூடு கொண்ட உயிர்களுக்கு எல்லாம் தலைவனான ராமபிரானே. எல்லா உயிர்களுக்கும் அவன்தான் தலைவன். ஆனால் அவனே இப்பொழுது கொண்டுள்ள கோபத்தினால் எந்த உயிர்களையெல்லாம் அவன் புறக்க வந்தானோ காக்க வந்தானோ அந்த உயிர்களையெல்லாம் இவனது அம்பிலிருந்து தோன்றின வெப்பம் அழிக்க தொடங்குகிறது. ஆகவே மண்ணுயிர் வீடு பெற்றன. ஆகவே என்னாச்சு, ராமபாணம் பட்டா பட்டாடவனுக்கெல்லாம் முக்தி. இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் கடல்ல வாழக்கூடிய உயிரினங்களும் ராமனது அம்புப்பட்டு உயிர் துறந்ததுனால எல்லாம் முக்தி அடைந்தன. இந்த மண்ணுலகே சொர்க்கம் போல காட்சி அடிச்சு. எப்படியா, ரொம்ப அழகான விளக்கம். இடைமடைந்த தொலைக்கும் மண்ணுயிர் வீடு பெற்றன. நிலைத்து வாழும் உயிரினங்களெல்லாம் அழிவில்லாத பேரின்ப சொர்க்கத்தை பெறுவது போல இடைமடைந்த வேணுவின் காடு, இடையிடையே நெருங்கியுள்ள மூங்கில்கள் நிறைந்த காடு பற்றி எரிவது போல், பற்றிய பெருங்கணலில் பற்றி எரியும் தீயைப் போல் கைபறந்து ஓடி அம்பினது நெருப்புகள் எல்லாம் கடலினுடைய எல்லா திசைகளிலும் பரவி சென்று உவரி நீர் எல்லாம் உற்றது. கடல் நீரையெல்லாம் அடைந்து கடல்ல எல்லா பகுதியும் வெப்பம் மிகுந்தது, தீயானது பரவ தலைப்பட்டது. மேலும் காலவான் கடும் கனை சுற்றும் கவ்வலால் நீலவான் துகிலினை நீக்கி பூநிற கோலவான் களிநெடும் கூரை சுற்றினாள் போல மாநிலமகள் பொலிந்து தோன்றினாள். இருந்த ஆடையை இழந்து பிரிது ஓர் ஆடையை புட்டியது போல நிலமகள் காட்சி அளித்தாளாம். எப்படி, கால வான் கடுங்கனை, காலன்னா யமன், யமனுக்கு ஒப்பான கடுமையான வெப்பத்தை தரக்கூடிய ராமனால் எய்யப்பட்ட அம்புகள் சுற்றும் கவ்வலால் கடல் முழுவதும் கவ்வி கொண்டதால் மா நிலமகள் பெரிய நிலமாகிய பூமித்தாய் நீலவான் துகிலினை நீக்கி தான் உடுத்தியிருந்த நீலவானம் போன்ற ஆடையை நீக்கிவிட்டு பூநிற கோல வான் களி நெடுங்கூரை பூ வேலைப்பாடுகளோடு கூடிய செந்நிறமான புத்தாடையை சுற்றினால் போல தனது உடம்பிலே சுற்றி கொண்டவளைப் போல பொலிந்து தோன்றினாள், பொலிவுடன் காணப்பட்டாள். அந்த நெருப்பு அதனால் எரிந்த பொருள்கள் இவைகளையெல்லாம் பூமியினுடைய மேல்பரப்பில் பார்க்கின்ற பொழுது இதுகாரும் நீலவானத்தை போன்று ஆடையை கட்டியிருந்த இந்த நிலமகள் எரிந்த பொருள்களை கொண்டு ஏதோ தன் ஆடையை மாற்றிக்கொண்டது போல் காட்சி அளித்தாளாம். கற்றவர் கற்றவர் உணர்வு காண்கிலா கொற்றவன் படைக்கலம் குடித்த வேலை விட்டு உற்று உயிர் படைத்து எழுந்து ஓடல் உற்றதால் மற்றொரு கடல் புக வடவை தீய. கற்றவர் கற்றவர் உணர்வு காண்கிலா கொற்றவன், கற்றறிந்தவர்களுக்கு கற்றவராய் விளங்கக்கூடிய மேலான உணர்வை கூட பெற்றிராத காண இயலாத ராமபிரான். படிச்சவனுக்கு மேல படிச்சவனா ராமன் இருக்கணும், இப்ப என்ன இருக்கணும், பொறுமை இருக்கும். அதை இழக்கக்கூடிய அளவுல கடலரசன் எந்த பதிலும் சொல்லாததினால் கோபம் கொண்டு கடுமையான தன் கணையை கடல்ல செலுத்தியதினால் படைக்கலம் குடித்த வேலை விட்டு அம்புகள் நீர் முழுவதையும் குடித்து விட்டு கடல்ல குடிப்பதற்கு நீர் இல்லாமல் போக வடவைத்தி கடல் மத்தியிலே வாழக்கூடிய வடவா முகாக்கினி எனும் நெருப்பை போல மற்றொரு கடல் புக வேறு ஒரு கடலை அடைவதற்காக உற்று உயிர் படைத்து எழுந்து வலிமை பெற்று உயிர் கொண்டு எழுந்து ஓடல் உற்றதால் ஓடத் தொடங்கி. இந்த ராமனினுடைய அம்பினது வெப்பம் வடவை தீயை காட்டிலும் அதிகமாக இருந்ததினால் வடவை தீ இனி இந்த கடல்ல இருந்தா ராமனது அம்பு எங்கே தன்னையும் எரித்து விடுமோன்ற பயத்துல என்ன ஆச்சான், அந்த கடலை விட்டு வேற ஒரு கடலுக்கு வடவை தீ இடம் பெயர்ந்தான். அவ்வளவு கடுமையான வெப்பத்தை தரக்கூடியதாக ராமனது அம்பு இருந்தது. வாழியர் உலகினை வளைத்து வான் உர சூழ் இரும் பெரும் சுடர் பிழம்பு தோன்றலால் ஊழியின் உலகு எலாம் உண்ண ஓங்கிய
ஆழியின் பொலிந்தது அவ் ஆழி அண்ணனாள். உலகினை வளைத்து உலகத்தையெல்லாம் இந்த நெருப்பானது சுற்றி வளைக்க வானுறச் சூழ் இரும் பெரும் சுடற்பிழம்பு விண் அளவுக்கு வான் அளவுக்கு விண்ணுன்னா வான் அளவினுக்கு வளர்ந்திருக்கக்கூடிய இந்த தீயினது ஒளிப்பிழம்பு எங்கு பார்த்தாலும் நெருப்பு தோன்றலால் காணப்படுவதால் அவ்வாழி அந்த கடல் அண்ணா நாள் ஊழியின் உலகெல்லாம் உண்ண ஓங்கின. அந்த நாளிலே ஊழி முடியக்கூடிய காலத்துல உலகனைத்தையும் உண்ண உயர்ந்த ஆழியின் பொலிந்தது ஊழி காலத்துல நீரானது பெருக்கு எடுத்து இந்த உலகத்தையே மூழ்கடிப்பது போல் இப்ப கடல்லிருந்து தோன்றின நெருப்பு ஊழி முடிவிலே உலகத்தை சுற்றுவது போல் இந்த நெருப்பு எங்கும் நீக்கம் இல்லாமல் சுற்றியது. அதனால என்னாச்சு, ஏனையர் என்ன வேறு உலகின் ஈண்டினார் ஆனவர் செய்தன அறைய வேண்டுமோ மேல் நிமிர்ந்து எழுகணல் வெதுப்ப மீது போய் வானவர் மலர் அயன் உலகின் வைகினார். பூமியில யாரும் இருக்க முடியலையா, மேல் நிமிர்ந்து எழுகணல் வெதுப்ப கடலினது மேற்பரப்பில் மூண்டாந்த நெருப்பானது நிமிர்ந்து எரிந்து வானளாவு பரவி போனதினால் பயந்து வானவர் மீது வான உலகத்துல இருந்த தேவர்கள் எல்லாம் அஞ்சினார்களாம். நம்முடைய வான் உலகம் பற்றி எரிந்து விடுமோ என்ற கவலையில மலரயன் உலகில் வைகினார். பிரம்மதேவன் வசிக்கக்கூடிய சத்தியலோகத்துல போய் குடி புகுந்தார். தங்கள் ஆயினார் ஏனையர் என்ன வேறு உலகில் ஈண்டினார் தேவர்களுக்கே இந்த நிலைமைன்னா தேவர்கள் அல்லாத ஏனைய மண்ணுலகில் வாழக்கூடிய மக்கள் என்னாயிருப்பார்கள். ஆனவர் செய்தன அறைய வேண்டுமோ இந்த மக்கள் எவ்வாறு தப்பிக்க முயன்றார்கள் என்பதை சொல்லுவதற்கு என்ன வார்த்தை இருக்கிறது என்று கம்பன் முடித்துட்டு அடுத்த நிலை. இவ்வளவு கடுமையான நிலையில கடலை தண்டித்ததன் பின்னும் கடல் அரசனாகிய வருணன் வெளியே வல்ல. இவ்வளவு உற்பாதங்கள் நடந்து விட்டன. இவ்வளவு உற்பாதங்கள் நடந்ததன் பின்னும் கடலரசன் பணியல ராமனது அம்புக்கு. அதனால கோபம் கொண்ட ராமன் என்ன செய்தான், தன்னிடம் இருக்கக்கூடிய பிரம்மாஸ்திரத்தை எய்ய முன்வந்த. அதுதான் அடுத்த தலைப்பு, சதுர்முகன் கணையை ஏவுது. சதுர்முகன்னா நான்கு முகம் உடைய பிரம்மன், அவனது அத்திரத்தை ஏவுதற்கு தயாராகிறான். அதனால் என்ன விளையப் போவது என்பதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.